கொடிடா பறக்கும். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா 30/12/2021 இன்றைய வடு வெட்டி போகணுமா கூட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்து வடுபட்டி போன மாதிரியோட விலைவாசி நிலவரங்களையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு வடுகு வெட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களும் வந்து குடும்பம் வரையில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் பதிவுகள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் வந்து இந்த வடுகு வெட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637, அதாவது 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூட வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரி, வாங்க இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதாவது வந்து 30/12/2021 இன்றைய வடுகுபட்டி பூண்டு இன்றைய விலைவாசி நிலவரங்கள். இப்போ வந்துக்கிட்டு இருக்க பூண்டுங்கள் எல்லாமே வந்து சுமாரான குவாலிட்டியாக தாங்க இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சீசனோட லாஸ்ட் டைமிங்கில் வந்து இருக்கிறதுனால வந்து பூண்டுகளோட வரத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் வந்து பூண்டோட குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஜனவரி 15 ஜனவரி ஒரு 15 மேலெலாம் வந்து அதாவது வந்து நம்ம தைப்பொங்கலுக்கு அப்புறம் வந்து பச்சை பூண்டுகளோட வரத்துக்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த பழைய பூண்டுகள் வந்து இருக்க இருக்க வந்து உங்களுக்கு வந்து அப்படியே சண்டாகி போகும். ரெண்டாவது வந்து இப்போ இந்த குளிர்காலம்னால வந்து அந்த ஈரப்பதம் படப்பட வந்து பூண்டுலையும் முளைச்சி பயிர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த டேங்கில் வாங்குகிற பூண்டுகள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து தேவைக்கு தகுந்த அளவுக்கு அளவாக வாங்கி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்குங்க. சரி, வாங்க இன்றைய நிலவரங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். கொடைக்கானல் மலை பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து புகச்சரக்கு நல்ல பிறவட்டு ஐட்டங்கள் வந்து 220 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 350 ரூபா அப்படி வந்து போகுதுங்க. அதில் வந்து நடப்பு சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 120 ரூபாயிலேருந்து 220 ரூபா அப்படி வந்து போகுது. பொடி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 80 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 120 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த ஒருதலை பூண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 350 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 500 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தரப்பூண்டோட விலைவாசி நிலவரங்களை பார்க்கலாம். தரப்பூண்டு, நாட்டுப்பூண்டு, சாதா பூடு, ஜாம்னர் பூடு இவை எல்லாமே வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் பக்கம்லேருந்து வரக்கூடிய பூண்டுறவங்களாகும். இவை எல்லாமே ஒரே குவாலிட்டி தாங்க. இதோட விலைவாசிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்ச சீல் பேக் வந்து 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து 50 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 25 ரூபாயிலேருந்து 40 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த உதிரி பற்கள் க்ளீன் பண்ண உதிரி பற்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 55 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை கிரேடிங் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசைஸ் வந்து 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா முடியவும், டபுள் ஏசைஸ் வந்து 30-35 ரூபா முடியவும், ட்ரிபிள் ஏசைஸ் வந்து 35-40 ரூபா முடியவும், 4 ஏசைஸ் வந்து 40-50 அதிகபட்சமாக 50 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய நச்சு பொடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 15 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 20 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொடுகளோட விலைவாசினவங்களை பார்க்கலாம். ஹிமாச்சல் ரக பொடுகளை பொறுத்தவங்க சீல் பேக் வந்து 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 155 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா முடியவும், இல்லை வரக்கூடிய இந்த உதிரி பற்கள் க்ளீன் பண்ண உதிரி பற்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 110-130 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க. இல்லை கிரேடிங் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசைஸ் வந்து 115-125 ரூபா முடியவும், டபுள் ஏசைஸ் வந்து 130-140 ரூபா முடியவும், ட்ரிபிள் ஏசைஸ் வந்து 140-155 ரூபா முடியவும், 4 ஏசைஸ் வந்து 155-165 ரூபா அப்படியே வந்து விலைவாசிகள் போய்கிட்டு இருக்குங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த ஒருதலை பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 150 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இதில் வரக்கூடிய இந்த ஒருதலை பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 150 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைய வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள். இந்த நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூண்டு வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன்.
இன்னும் வந்து பல பயனுள்ள தகவலுடன் இன்னும் இந்த உலகம் நல்ல ஒரு பெஸ்ட்டான பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.